பாப்பு கவனிடா, 8th ஸ்டாண்டர்ட் லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல பர்சன்டேஜ் வொர்க் ப்ராப்ளம்ஸ் ஓகேவா. எக்ஸாம்பிள் 4.1. இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600, இஃப் எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் 600 இஸ் 450, தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பர் சென்ட் ஓகேவா. இந்த வார்த்தையிலேயே நமக்கு அர்த்தம் இருக்கும். பர் சென்ட்னா என்ன, சென்டம், செஞ்சுரி, சென்டினரி, இது எல்லாமே எதை குறிக்கும், 100 அப்படின்றது கரெக்டா, 100 வருஷம், 100க்கு 100 மார்க் அப்படின்னு. அப்போ பர் 100 ஓகேவா, ஒவ்வொரு 100க்கும் கால்குலேட் பண்றது. ஸோ இப்போ 80% அப்படின்னு சொல்றேன்னா அது எதை குறிக்கும், 80 பர் 100. பர் வந்து நம்ம இப்படி வந்து ஸ்லாஷ் சிம்பிள் கரெக்டா இதுல டினோட் பண்ணுவோம். ஸோ 80% அப்படின்னா 80/100, அதாவது 100க்கு 80 கரெக்டா. இதை நம்ம மோஸ்டா மார்க்ஸ்ல சொல்லுவோம், 100க்கு எவ்வளோ, 80 மார்க்ஸ், 100க்கு எவ்வளோ, 75, 100க்கு 100 கரெக்டா எப்படி சொல்லுவோம். ஸோ இங்க எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம அதை எப்படி எழுதலாம், x/100. ஏன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க, 100க்கு எவ்வளோ வேல்யூன்னு நமக்கு தெரியல, ஸோ அவங்க எக்ஸ்ன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600, ஆஃப் 600னா என்னது, அப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க கரெக்டா, ஒரு ட்ரெஸ் 600 ருபீஸ், இந்த 600 ருபீஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் என்ன கொடுத்துட்றாங்க, 20% டிஸ்கவுண்ட். அப்போ 20% டிஸ்கவுண்ட்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ் கார்டு இப்படி மேலே இருக்கும், அப்புறம் அந்த கீழே ஹேங்கர்ஸ்ல வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். நீ 600 ருபீஸ் ட்ரெஸ் சூஸ் பண்ற அப்படின்னா என்னன்னு நம்ம சொல்லலாம், 20% ஆஃப் 600 கரெக்டா. ஆஃப் அப்படின்னா என்னது, இந்த 600 அப்படின்றதுல 20% எவ்வளோ அப்படின்றது தான் அர்த்தம். அப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600னா x/100 ஆஃப்னா என்ன பண்ணுவோம், 100க்கு எக்ஸ் அப்படின்றப்போ 600 ருபீஸுக்கு அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கறது கரெக்டா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 50 மார்க்ஸ்க்கு நீங்க 45 எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம பர்சன்ட் கன்வெர்ட் பண்றப்ப என்ன பண்ணுவோம், 100க்கு எவ்வளோ அப்படின்றப்போ × 100 அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ இங்கேயும் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600ன்றப்போ x/100 × 600 எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க அவங்களே, இஸ் 450 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோமா கொடுத்துருக்காங்க, 450 ஓகேவா. ஸோ இங்கே சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 100 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம், அகெயின் இன்னொரு 0க்கு இன்னொரு 0 கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கு, எக்ஸ் இன்டூ 6. அப்போ 6x ஓகேவா ஈக்குவல்ஸ் 450. ரைட் ஹேண்ட் சைடில் இது அப்படியே இருக்கும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல்ஸ் என்ன பண்ணலாம், 450. ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டா. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 6 இந்த சைடு வரப்ப என்னவா வரும், டிவிஷனில் கரெக்டா, டிவைடட் பை 6. இதை நார்மல் டிவிஷனில் பண்ணுறவங்க, அதாவது இப்படியே பண்ணுறவங்களும் இருக்காங்க, என்ன பண்ணுவோம், 6 tables. ஸோ இது 6 1s are 6. இதை என்ன பண்ணலாம், ஒரு நம்பர் பார்த்தா, ஸோ ரெண்டாக பார்ப்போம், 6 7s are 42. ரிமைண்டர் என்னது, 3. அப்போ இதை பார்க்குறப்ப 30 அப்படின்னு பார்ப்போம். 6 5s are 30. அப்போ என்னது, x = 75 அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை எனக்கு இதில் டைரெக்டாக பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 450 / 6 இந்த மெத்தடில் 6 அதே தான், என்ன நீங்கள் போடுற பேட்டர்ன் தனியாக எடுத்து கால்குலேட் பண்ணுறீங்க அவ்வளோதான். ஸோ ஒரு டிஜிட் 4 மட்டும் பத்தாது, ஸோ 2 டிஜிட்டாக எடுப்போம். 45 அப்படின்றப்போ 6 7s are 42. ரிமைண்டர் என்ன, 3. 0 அப்படியே கீழே வரும். ஸோ 6 5s are 30. இந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணால் 30 கிடைக்கும் 5ஓட. ஸோ 5 எழுதி இங்கே 30 எழுதுகிறேன். ரிமைண்டர் என்ன, 0. ஸோ கோஷன்ட் இதுதானே கோஷன்ட்டு. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிருச்சா 75னு. அப்போ என்ன சொல்ல வராங்க, எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 600ன்ற இடத்துல நம்ம என்னன்னு கொண்டு வந்துடலாம், 75% ஆஃப் 600 is 450 ருபீஸ் ஓகேவா. நான் ருபீஸ்ன்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்கிறேன், அங்கே யூனிட் இல்லைன்னா நீங்களும் யூனிட் போட தேவையில்லை. அப்போது 600ன்ற வேல்யூவில் 75% தான் 450 அப்படின்ற வேல்யூ ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர், புரிஞ்சுதாடாமா.
தேங்க் யூ. ஸோ இதுதான் நம்மளுடைய சம்மு, வேணுங்கிறவங்க இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் இது இதுதான், 75% ஆஃப் 600 இஸ் 450. இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டது, ஸோ அதனால தான் இன்சைட் டிவைட் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் ஆன்சர். ஓகேவாம்மா? தேங்க்யூ.